கட்டிங் சார். இல்லப்பா. என்ன பாஸ் கட்டிங்கா? என்ன பீர்னா? சே. பாஸ் கட்டிங்கா? ஆமாம் பாஸ், 100 பாஸ் இருக்கு. பாஸ் விடுங்க பாஸ், நான் வச்சுக்கிறேன் பாஸ். இல்ல நான் வச்சுக்கிறேன் பாஸ். பாஸ் என்கிட்ட இருக்கட்டும் பாஸ். இல்ல என்கிட்ட இருக்கட்டும் பாஸ். பாஸ் நான் வச்சுக்கிறேன் பாஸ். நம்புங்க பாஸ். பாஸ் நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். எங்க நான் சார்க்க எடுத்துட்டு ஓடிடுன்னு நினைக்கிறீங்க? சேச்சா இப்படிலாம் இல்ல பாஸ். பாஸ் எனக்கு தெரிஞ்ச இடம் ஒண்ணு இருக்கு, சில்லு சில்லுன்னு காத்து வரும், அங்க போய் குடிக்கலாமா பாஸ்? ஆ ஓகே பாஸ். ஒரு நிமிஷம் பாஸ், அடி ஒரு முட்டிட்டு நிக்கி ஒண்ணுக்கு போயிட்டு வந்துருமா பாஸ்? அதுக்கு என்ன தாராளமா பாஸ், தண்ணியோட தண்ணிய அடிச்சு விடுங்க. அதுக்கு இல்ல எதுக்கு இவன் இந்த மூக்கு முக்குறான்? என்ன பாஸ் பார்த்துட்டே இருக்கீங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா? ஒரு கட்டிங் கோர்ஸும் கண்ட கண்ட கரமெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், கட்டிங்க பக்கா ஆகுதும் பாஸ். பாஸ் உங்களுக்கு 15 வருஷம், நான்லாம் 10 வயசுலேருந்து. பாஸ் எனக்கு 10 வயசாக இருக்கும் போதே எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் தான் கட்டிங்கை பிரித்து ஊற்றுவேன், அதனால தான் சொல்கிறேன். பாஸ் எனக்கு ஒரு ஐடியா பாஸ், காயினை சுண்டி போடுவோம், பூ உண்டா நீங்கள் ஊற்றுங்க, தலை உண்டா நான் ஊற்றுவேன். ஓகே பாஸ். பாஸ் பூ விழுந்துருக்கு. பாஸ் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நூல் பிடிச்ச மாதிரி நான் ஊத்துறேன். பாஸ் ஊத்துங்க பாஸ், நான் ரொம்ப ஷார்ப். என்னங்கடா பண்றீங்க? கட்டிங் சார். சரக்கு சார். அட்டிங்க, இது உங்களுக்கு தெரியாதா? என்னடா இங்க தண்ணி அடிக்கிறதே முதல்ல தப்பு. ஏன் சார்? எங்கிட்டயே கேள்வி கேறியா நீ? இது ஸ்கூல் காமன்றா, தண்ணி அடிச்ச நியூசன்ஸ் கேஸ். நீ மொல ஸ்டேஷன் நடா. சாரி சார், சாரி சார். எங்க ஏடிஓக்கு இங்கிலீஷ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை சாரி. டேய் கிளம்பு. சாரி சார். டேய் கிளம்புங்கடா. டேய் போடா. பஸ் ஓடிடலாம். அநியாயமா கட்டிங் போச்சே. டேய் அப்படியே திரும்பி பாக்க மோடு சார். கட்டிங் சார். குடியா குடியா.